சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தொகுப்பு மகர சங்கராந்தி. நம் ஐயப்பன் தன் அவதார நோக்கம் நிறைவடைந்து பந்தள அரண்மனையை துறந்து பிரம்மச்சரிய விரதம் இருந்து உலகை காக்க சபரிமலை அடைந்து அங்கிருந்த சாஸ்தாவின் சிலையில் ஐக்கியமானார். மக்களுக்கு தான் இருப்பதை உணர்த்தும் பொருட்டு ஜோதி வடிவில் காட்சி தருகிறார். இதற்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உண்டு. சில வருடங்களுக்கு முன் நக்கீரன் பத்திரிகையாளர்களின் ஆராய்ச்சிப்படி சன்னிதானத்தை சேர்ந்த மேல்சாந்தி சுவாமிகளால் தீபம் ஏற்றப்படுவது தெரிய வந்தது. அதன் பொருட்டு மக்களிடம் இருந்த தவறான நம்பிக்கைகள் அழிந்தது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஜோதி தீபம் ஏற்றும்போது அதற்கு அருகே வானில் நட்சத்திரம் தோன்றும். அதுவே ஐயப்பனின் அருட்காட்சி. இந்த திருக்காட்சியை காண லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி சன்னிதானத்தில் காத்து கிடப்பர். அப்போது ஐயப்பன் நட்சத்திர வடிவில் காந்தமலை அருகில் காட்சியளிக்க சுவாமியே சரணமையப்பா என்ற சரணகோஷம் ஒவ்வொரு பக்தனையும் மெய்சிலிருக்க வைக்கும். அதே நேரம் வானில் கருடன் வட்டமிட திருமாலின் புத்திரன் ஐயப்பன் என்பதை உணரலாம். பூதகணங்களின் படை சூழ கொண்டு வரப்பட்ட திருவாபரணங்கள் ஐயனுக்கு சாத்தப்பட்டிருக்கும். அவர் பாதோ நம்பிக்கிட்டு இருமுடிய சுமந்துகிட்டு வந்தோம் ஐயா, இருமுடிய சுமந்துகிட்டு வந்தோம் ஐயா. அறுபடை வீடு சென்று கந்தனையை வேண்டிக்கிட்டு, அறுபடை வீடு சென்று கந்தனையை வேண்டிக்கிட்டு யாத்திரையாய் நடந்து வந்தோம் ஐயா. சுவாமிமார்கள் மனநிகழ்வுடன் ஐயனை கண்டு மறுபடியும் ஐயனை காண அடுத்த வருடம் வரை காத்திருப்பர். மகர ஜோதியை கண்டு மனமாற சரணம் போட்டு மணிகண்டா உன் மகிமை அறிவோமையா. இப்படி அனைத்து சுவாமிமார்களும் ஐயனின் பிரம்மச்சரிய விரத முறைகளை அறிந்திருந்து குருசுவாமிகளின் வழிகாட்டுதலின்படி சபரிமலை ஏறி காந்தமலையிலே மகர ஜோதியை கண்டு திருவாபரணத்துடன் காட்சியளிக்கும் நம் ஐயப்பனை காணும்போது பேரானந்தம். இதை சொன்னால் புரியாது. அனைத்து சுவாமிமார்களும் அனுபவித்து பாருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா.